வணக்கம். இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதிரியான ஒரு வார்லைக் சிச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து எல்லாரும் யோசிக்கிற ஒரு விஷயம், எப்படி வந்து ஒரு மனிதர்கள் மற்றொரு மனிதர்களை வந்து எப்படி எப்படி தாக்குறாங்க, எப்படி கொள்றாங்க, ஏன் இவ்வளோ அக்ரெசிவாக நடந்துக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு அன்பு பாராட்டாமல் இந்தளவுக்கு ஒரு பகைமையில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் உளவியல் ரீதியாக அலசணும்னா இதற்கு பின்னணி காரணங்கள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு அக்ரெஷன் லைக் வார் லைக் மோட்லேருந்து எப்படி நம்ம வந்து ஒரு பீஸ் அமைதி அப்படிங்கிற ஒரு மனநிலை பெறுறது, எப்படி இந்த உலகத்தை வந்து ஒரு அமைதி பூங்காவாக ஆக்குறது அப்படிங்கிறது வந்து சிறு குழந்தையிலே நம்ம மனசில் விதைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நன்னெறி அப்படின்னே சொல்லலாம். அதை எப்படி பெற்றோர்கள் வந்து நம்ம குழந்தைகிட்ட வந்து வளர்க்க முடியும், இப்போ இருக்கிற சமுதாயத்தினரும் அதை எப்படி நம்ம வந்து வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பதிவை பார்த்ததுக்கு ஆக மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவும் நம்ம வந்து ஒரு லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணணும், ஒரு ஹியூமனிட்டி, ஒரு மனிதன் அப்படிங்கிற வந்து மிருகத்திலேருந்து வித்தியாசப்பட்டு காட்டுவதே வந்து அவனுடைய அன்பு தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பகைமை உணர்வு, ஒரு அக்ரெஷன், ஒரு பார்பேரியசம் சொல்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனிமல் மாதிரியான ஒரு பிஹேவியர், ஒருத்தரை ஒருத்தர் கொல்லும் மனப்பான்மை, எல்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு வக்கிரத்தன்மைகள் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்குது. அதை விட அவங்கள வந்து கடவுளாக்குறது வந்து ஒரே ஒரு விஷயம்தான் அன்பு. அன்பு வந்து தான் நம்ம அமைதியை வந்து இந்த உலகத்துக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. பட் அதே மனிதர்கள், இவ்வளோ அமைதியாக பேசிட்டு இருக்கிற அதே மனிதர்கள் வந்து ஏன் இவ்வளோ திடீர்னு வெறிக்கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஏன் இவ்வளோ ஹாஸ்டிலிட்டி இருக்குது, ஒரு பகைமை உணர்வு இருக்குது, ஒரு ப்ரிஜுடைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரிஜுடைஸ் அப்படிங்கிறதுனா என்ன எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஸோ ப்ரிஜுடைஸ்னால தான் இந்த டிஸ்கிரிமினேஷன் நம்ம பண்ணுறோம். ஒரு குரூப்பில் இருக்கிறவங்க இன்னொரு குரூப்பை வந்து பிரித்து பார்ப்பது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டீரியோடைப்பிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உளவில்றதையாக வந்து சமுதாய ரீதியாக நம்ம பார்க்கும்போது சில தெளிவு கிடைக்கும். இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம், எப்படி வந்து ஒரு யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற அளவுக்கு உலகமே வந்து ஒற்றுமையாக எப்படி நம்ம வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரியான உணர்வு எல்லா மனிதர்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இது இருக்க வேண்டிய ஒரு உணர்வு தான். ஒரு டெரிட்டோரி, இன்னொரு டெரிட்டோரியில் வந்து இருக்கிற வந்து நம்மளோட இடத்த வந்து எடுக்க வராங்க அப்படின்னோடனே நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு அனிமல் வெளியில் வந்து நம்மளை பாதுகாக்கக்கூடும். ஸோ இந்த பாதுகாக்கிறதுக்காக நம்மளுக்குள்ள ஒரு பய உணர்வு வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நமக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் ஒற்றுமையாகி மற்றவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலைமைங்கிறது வந்து நார்மலான ஒரு சைக்காலஜி தான். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான். பட் இதில் நம்ம வந்து மறக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து வேற ஏலியனோ எதுவோ கிடையாதுங்க, நம்ம மனிதர்கள் தான். விஆர் ஆல் சேம் பீப்புள் அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடுறோம். நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு ஹியூமனிட்டியை, ஒரு ஈரத்தன்மையை நம்ம வந்து இன்னைக்கு மறந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நீங்கள் யுக்ரைன் ரஷ்யா அந்த அளவுக்கு பெரிய லெவலில் யோசிக்கிறீங்க, இங்கேயே எத்தனை பிரிவினைகள் இருக்கு, எத்தனை ஒரு சக்திகள் நம்மளை வந்து இன்னைக்கு பிரிச்சுட்டு இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் ரீதியாகவும் நம்ம எந்த விதத்துல பிரிவினையை நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். ஒரு மக்கள் இன்னொரு மக்கள் கிட்ட வந்து இவ்வளோ பகைமையை ஏன் பாராட்டிட்டு இருக்கோம். இப்போ ஹிஜாப் அணியறது தவிர முஸ்லீம்ஸ் இப்படி, மலையாளிஸ் இப்படி, தமிழியன்ஸ் இப்படி, இந்த மதத்தினர் இப்படி, இந்த ஜாதியினர் இப்படி, இந்த பெண்கள்னா இப்படி, ஆண்கள்னா இப்படி, இந்த மாதிரி பல்வேறு விதத்துல நம்மளை ஒருத்தங்க பிரிச்சு 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 தான் பார்க்குறோம். ஆனா ஒரு நிமிஷம் சற்று உற்று கவனத்தோம்னா தெரியும் நம்ம எல்லாம் வந்து ஒரே விஷயத்த ஒற்றுமையா இருக்கும். தட் மீன்ஸ் வி ஆல் பிலாங் டு த சேம் ரேஸ், தட் இஸ் வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிறத மறந்துடுறோம். அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ இந்த பதிவை வந்து நான் சென்னையிலேருந்து வழங்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சென்னை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது, தமிழ்நாடு இந்தியாக்குள்ளே இருக்குது, இந்தியா எதுக்குள்ளே இருக்குது, நம்ம உலகத்துக்குள்ளே தானே இருக்குது. ஸோ இந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கண்ட்ரி அந்த தான் இந்தியா நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு புள்ளியில் தான் நம்ம சேர்றோம். வி ஆர் ஆல் லிவிங் இன் அ பிளானட் கால்ட் ஏர்த். ஸோ ஏர்த்ன்ற பிளானட் கீழே வந்து நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஜீவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி வரும்போது நம்மெல்லாம் சேர்ந்திருந்து போராடும். அஸ் அ ஹியூமன் பீயிங் நம்மெல்லாம் சேர்ந்திருந்து நம்ம வந்து போராட வேண்டிய ஒரு நேரம் இது. அதை விட்டு ஒரு தனித்து தனித்து இவங்கன்னா அப்படி அவங்க அப்படி அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்த ஒரு சக்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு உளவியல் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எதனால ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிஜுடைஸ்னா என்ன அப்படின்றது புரிஞ்சாதான் அது உங்களுக்கு புரிய வைக்க முடியும். ப்ரிஜுடைஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எண்ணங்களையும் சரி, நம்மளோட செயல்கள்லையும் சரி, நம்மளுடைய சிந்தனைன்னு சொல்றதுதான் எண்ணங்களை தவிர வந்து நம்மளோட உணர்வு ரீதியாகவும் சரி, நம்ம வந்து ஒரு குரூப்பை பத்தி ஒரு ஆட்டிடியூட் வச்சிருப்போம். ஓகே, இவங்க கூட இவங்க மேலே ஒரு ஐடியாஸ் வச்சுருப்போம். ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீரியோ டைப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அசம்ஷன், அதாவது இதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் ரீசன் இருக்குது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்டிங்கன்னா. அதாவது ஒருத்தங்களை நம்ம சடனாக பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்களை சடனாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்கள பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம். எல்லாம் சொல்லுவாங்க நாங்களாம் ஜட்ஜே பண்ண மாட்டோம்னு. ஆக்சுவலாக நம்ம ஹியூமன் டெண்டன்சி இஸ் டு ஜட்ஜ். அதில் நம்ம எந்த ஒரு இது இல்லை. திடீர்னு ஒருத்தங்களை வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அவங்கள வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணுவோம்.
ஓகே இவங்க இப்படி, இவங்க இந்த ஜாதி, இவங்க இப்படின்னா ஓ அப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்குள்ள வரும். அது நீங்க தெரிஞ்சாலும் தெரியாமலும் அன்கான்சியஸா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. அது ஏன் அப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பிரெயினோட எஃபர்ட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணுது. இப்போ ஒருத்தங்களை ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குற ஒரு பெண் எடுத்துக்கோங்களேன், ஒரு சின்ன பெண்ணை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெண் எடுத்தீங்கன்னா, இது பெண் அப்படின்றது நம்மளுக்கு எப்படி புரியும்? இந்த வடிவத்துல இருக்கும், இதுக்கு ஒரு கேப் இருக்கும், இந்த மாதிரி ஒரு இங்க் நிப் இருக்கும், இதெல்லாம் வச்சு நம்ம இது ஒரு பெண் அப்படிங்கறத ஒரு குழந்தையில இருந்து கத்துக்கொடுக்கிற ஒரு விஷயம். இதை நம்ம சடனா பெண் எந்த ஒரு வடிவத்துல இருந்தாலும் இது வந்து ஒரு பெண் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரிதான் நம்ம வந்து சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் நம்ம மூளையில இருக்கு, ஸோ தட் நம்ம திரும்பி நிறைய மென்டல் எஃபர்ட்ஸ் போட வேண்டாம். அதனால தான் நம்ம ஒரு புது மனிதரை பார்க்கும்போது அவங்கள வந்து அப்ஜெக்டிவாக நம்ம பார்க்க மாட்டோம், கண்டிப்பாக சப்ஜெக்டிவாக பார்ப்போம். சப்ஜெக்டிவ்னா என்ன? நமக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிற ஒரு அனுபவம், அவங்கள பற்றின ஒரு அசம்ஷன்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் மூளையில் வந்து பார்த்தீங்கன்னாலே பர்செப்ஷுவல் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உலகத்தை வந்து உண்மையாக வந்து நம்ம கண்களால் பார்க்கறது இல்லைங்க, நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம நம்மளுடைய நேக்கட் ஐஸ்னால பார்க்கறது இல்லை, நம்மளுடைய ஃபில்டர் மூலமாக தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் சொல்லலை, அறிவியல் தான் சொல்லுது. ஸோ இதில் வந்து எப்படி செலக்ட், இதை பேர் தான் செலக்டிவ் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்ணாடி போட்டுட்டு தான் நம்ம இந்த உலகத்தையே பார்க்குறோம். அந்த கண்ணாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள், நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் கால் பர்செப்ஷுவல் ஃபில்டர். இது எப்படி உருவாகுது? நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிறோம், இந்த சமுதாயம் நமக்கு டீச் பண்றது, நம்ம படித்த கல்வி கூடம், நீங்க இருக்கிற ஜாதி, இந்த விஷயங்கள்லாம் கத்துக் கொடுக்குற ஒரு விஷயம், ஒரு பிலீஃப் தான் இந்த பர்செப்ஷன் சொல்லுவோம். இது ரொம்ப நீங்க ஒன்னு குழப்பமா இருந்ததுன்னா ஒரு சின்ன விஷயம் வச்சுக்கோங்க. இப்ப உங்க கூட வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ண வராரு, உங்க கம்பெனில உங்க கூட ஒருத்தர் ஒர்க் பண்ண வராருன்னு வச்சுப்போமே. அப்போ வந்து அவர் வந்து இந்த பர்டிகுலர் மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு இருக்கு. இப்போ இம்மிடியட்டா அவர் மேல ஒரு இம்ப்ரெஷன் நம்ம உருவாக்குவோமா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க, உருவாக்குவோம். எப்படின்னா, ஏற்கனவே அந்த மதத்தினை பத்தி நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கலாம், ஒரு ப்ரிஜுடைஸ் இருக்கலாம், ஓகே இவங்க இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாஸ் இருக்கலாம். ஸோ அந்த ஐடியாஸ் வந்து இது வந்து பர்செப்ஷன், ஒரு அசம்ஷன் நம்ம சொல்லலாம், ஸ்டீரியோ டைப்னு. அந்த அசம்ஷனை வச்சுதான் சில நேரங்களில் ப்ரிஜுடைஸ் உருவாகிருது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு அசம்ஷன் உருவாகி, அந்த உருவாக்கத்துல இருந்து நம்மளை வந்து அவங்க மேல ஒரு ஹேட்ரட், இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சில அனுபவங்கள் அவங்க கிட்ட அப்படி ஏற்பட்டிருக்கலாம், இல்லை உங்களுக்கு கூட ஏற்படாமல் இருந்திருக்கலாம், உங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம், ஓ அந்த ஜாதிங்களா அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்லைனா உங்களுடைய யாராவது உங்களுக்கு தெரிந்தவர் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். இது மூலமா நம்ம அவங்கள பார்க்கும்போது, அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது, நம்ம அவங்கள அந்த கண்ணாடி வழியா தான் நம்ம பார்ப்போம். அப்ப அந்த கருப்பு கண்ணாடி போட்டுட்டு பார்க்கும்போது அவன் செயல்றது எல்லாம், செயல்படுறது எல்லாமே நமக்கு தவறா தெரிய ஆரம்பிக்கும். உண்மையா அவங்க வந்து உங்களுக்கு நண்பராக இருக்கக்கூட ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க பிஹேவியர் கேரக்டர்ஸ் இருந்தால் கூட நீங்க காலப்போக்கில் அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாம அவங்களும் உங்களை கரெக்டா வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மேஜிக் மாதிரி நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எல்லாம் பின்னாடி காரணம் என்னன்னா, ஒருத்தங்களை நம்ம அப்செக்டிவா பாக்குறது கிடையாது, நம்மளுடைய முன்னாடி இருந்த அனுபவங்கள் வாயிலா அவங்கள பாக்குறது தான் காரணம். இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு மதத்தினர் இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஐடியா நமக்கு இங்க இருந்து வருது. நம்ம சில ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் கேள்விப்படுறோம், இங்க பாம்பு வச்சுட்டாங்க, அது மட்டும் இல்லாம இவங்க வந்து எனக்கு வேலை வாய்ப்பை வந்து தட்டி பறிச்சுட்டாங்க, இல்ல வந்து என்னோட பெற்றோர்கள் சின்ன வயசுல இருந்தே சொல்லுவாங்க இந்த ஜாதிக்காரங்க இப்படித்தாங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஓ இந்த இதுல வந்து இந்த கடவுளை கும்பிடுறவனா அப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம குழந்தைங்களே கேதர் பண்ணி கேதர் பண்ணி கேதர் பண்ணி மெமரியில கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டா வச்சிருப்போம். அப்போ இந்த உலகத்தை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் போது இது மூலமா இருந்துதான் நம்ம வந்து எடுத்து இது வந்து ஒரு ஸ்பெக்ட் எடுத்து தான் நம்ம வந்து பார்ப்போம். அதை பார்க்கும்போது அது வந்து அந்த இது கண்ணாடி, தெளிவான கண்ணாடி கிடையாது, இட் கேன் பி பயாஸ்ட். ஸோ இது மூலமா ப்ரிஜுடைஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ப்ரிஜுடைஸ் ஃபார்ம் ஆகும் போது இந்த மாதிரியான உளவியல் காரணங்கள், நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்னாலேயும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குரூப்ல இருக்கிறவங்க, இப்ப நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ரூமே எடுத்துக்கோங்களேன், நீங்க ஒரு கிளாஸ் ரூம் ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கீங்க, இல்லைனா ஒரு ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெலுங்கு பேசுறவங்களாம் தெலுங்கு பேசுறோட போயிடுவான், அதே மாதிரி இந்த தமிழ்காரங்களாம் ஒன்னா சேருவாங்க, ஹிந்திக்காரங்களாம் ஒன்னா சேருவாங்க. இந்த குரூப்பிசம் அப்படிங்கிறது ஸ்கூல்லே வருதுங்க, பள்ளி படிப்புலேயே வருது. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஹேங் அவுட் ஒன்னா பண்ணுவாங்க, அவங்க கூட அவங்க லாங்குவேஜ்ல பேசிப்பாங்க, ஒருத்தங்க கூட வந்து அந்த லாங்குவேஜ் தெரியாத ஒரு பொண்ணு பையன் இருந்தா கூட அவங்களுடைய லாங்குவேஜ்ல தான் பேசுவாங்க. இங்கேயே பிரிவினை ஆரம்பிக்குது. ஏன்னா அது ஒரு பிலீஃப், என்னன்னா என் கூட்டத்தில் இருக்கிறவன் எனக்கு தான் ஃபேவர் பண்ணுவான், இவன் என்னுடைய எதிரி அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. நீங்கள் இதை தெரிஞ்சு பண்ணலை, சப்கான்ஷியஸாகவே நம்ம இப்படி பண்ணுவோம். ஏன்னா அது ஒரு டெரிட்டரி, இவன் வந்து நம்மளுடைய ஆள் கிடையாது, சிமிலாரிட்டி கிடையாது, இவன் வேறு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த புரிதல் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எவ்வளோ விஷயத்தில் தான் வேறுபட்டிருந்தாலும், நிறத்துலேயும் சரி, நிறைய வந்து இந்த மாதிரி ஜாதி மதம் கடவுள் நம்பிக்கை இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எவ்வளோ தான் வேறுபட்டிருந்தாலும்,
ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் வந்து ஈக்குவல் தான், வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிற கட்டத்தில் சேமாக தான் இருக்கும். இப்போ உங்கள் அண்ணன் தம்பிக்கோ இல்லை உங்களோட மனைவிக்கோ கணவனுக்கோ ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பதப்பதைச்சு போகிறோம், எவ்வளோ துடி துடிச்சு போகிறோம், ஏன்னா அவங்கள நம்ம ஒரு ஆளாக நம்ம நினைக்கும். அதனால தான் அவ்வளோ வலி ஏற்படுது நம்ம மனசில், அந்த புரிதல் ஏற்படுது. அது எம்பத்தி அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு ஸ்கில். அது மற்றவங்களுடைய வேதனையை நம்ம வேதனையாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அது. ஸோ அந்த எம்பத்தி அப்படிங்கிற ஒரு அருமையான உணர்வு வேறு மக்கள்கிட்ட நம்மளுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஜாதியினர் வேறு மதத்தினர். ஏன்னா ஒருத்த வந்து ஒரு குற்றம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க குரூப்பில் இருக்க அத்தனை பேரும் அப்படித்தான் அப்படின்னு நினைக்கிறது வந்து இது வந்து லாஜிக்கா நல்லா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்போ அவங்களில் இருக்கிற அத்தனை பேரும் அப்படித்தான், இந்த கண்ட்ரியில் ஒருத்தன் இப்படி பண்ணிட்டான் அப்போ அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஒரு குழந்தை கூட தீவிரவாதி அப்படின்னு நம்ம பார்க்கறது வந்து எவ்வளோ தப்பான பார்வை அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கணும். ஸோ இதை வந்து சில பேர் தூண்டவும் செய்வாங்க, இந்த பொலிட்டீஷியன் பொலிட்டிக்கல் ஒரு ரயாட்ஸ்லாம் வரும்போது நமக்குள்ள சில இன உணர்வுகள், மத உணர்வுகள், தமிழ் உணர்வு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சென்சிட்டிவான விஷயங்களை வந்து தூண்டிவிடப்படும். அப்போ தூண்டிவிடப்போது நம்ம வந்து கண்ணு மண்ணு தெரியாமல் எதிர்ப்பு தெரிவிப்போம். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா அந்த எம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயமா யோசிச்சா இதனால் பாதிக்கப்படுறவங்க வந்து நிறைய வந்து அப்பாவிகளாக, நிறைய இன்னசென்ட்டான பீப்புள், நிறைய குழந்தைகள், இவங்கெல்லாமும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கணும். ஓ, எங்களுடைய இதை வந்து இவன் எதிர்த்துட்டான், இவன் அப்படி பேசிட்டான் அப்படின்றத நம்ம வந்து கண்மூடித்தனமா, முட்டாள்தனமா, மனித இந்த அறிவு, இந்த ஆறறிவு இல்லை வந்து யோசிச்சு பார்க்காம இம்மிடியட்டாக நம்ம செயல்பட்டோம்னா அது கண்டிப்பாக தப்பாக போகும். ஒரு நிமிஷம் யோசிச்சு அந்த எம்பத்தின்ற ஒரு அருமையான ஒரு ஒரு குணாதிசயம்னு சொல்லலாம், இல்லை வந்து ஒரு திறமைன்னு நம்ம சொல்லலாம், அந்த விஷயத்த நம்ம கிட்ட வளர்த்துக்க பார்க்கணும். எப்படி நம்மளுடைய அண்ணன் தம்பி வழியை, நம்ம அக்கா தங்கை வழியை, நம்ம கணவன் மனைவி வழியை நம்ம உணர்கிறோமோ அதே மாதிரி தான் இன்னொரு மதத்தினர், இன்னொரு ஜாதி, இன்னொரு ரிலிஜனை விரும்புகிறவன், அவன் எல்ஜிபிடி கியூவில் இருக்கிறவன், எப்படி ஒரு வித்தியாசமான ஒருத்தங்களுக்கிட்டையும் அவங்கக்கிட்டையும் கஷ்டம் இருக்கும், அந்த உணர்வையும் நம்ம வந்து அவனுடைய பேக்ரவுண்ட் பார்க்காம அவன் மேலே உங்களால் அன்பு பாராட்ட முடியுதோ அன்னைக்கு தான் நம்ம உண்மையான மனிதன் அப்படின்னு நம்ம வந்து பேர் வச்சுக்க முடியும். இல்லைன்னா நம்ம அனிமல்ஸுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து இதில் எந்த வெக்கமும் இல்லை. இதை நிறைய பேர் தெரிஞ்சு செய்கிறதில்லை. நம்ம வந்து சப்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸாகவும் இந்த ப்ரோக்ராம் பண்ணிடுது நம்ம மைண்டு. அந்த ஃபில்டர் மூலமாகவே பார்க்கும்போது நம்மளுக்கு பயாஸ்ட் ஒப்பீனியன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி தப்பாகவே நமக்கு தெரிஞ்சிருவாங்க. இதை பற்றி எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும், நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு இனத்தவரை பற்றி வந்து ஓரளவுக்கு ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்கோம்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் உன்ன நான் இப்படி நினச்சேன், இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டே அப்படின்னு நம்ம வந்து அன்பு பாராட்ட முடியும். ஆனால் அவங்க மேலே ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்லைக் இருந்தது, ஒரு ப்ரிஜுடைஸ் அண்ட் ஸ்டீரியோ டைப்பிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. டிஸ்கிரிமினேட் பண்ணி அவங்களை ஒதுக்கி வைக்கும் போது கண்டிப்பாக யார் ஒதுக்கப்படுறாங்களோ அவங்களும் நம்ம மேலே எதிர்ப்பு காட்டுவாங்க. அப்போ நம்மளுக்குள்ள பகைமை பாராட்டப்படும், இது ஒரு பெரிய பிரிவினையும் ஏற்படுத்தும். ஸோ அந்த முதல்ல எல்லா மக்களுக்குள்ளே இருக்கிற ப்ரிஜுடைஸ் என்ன, இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நானும் சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததுலேருந்து ஒரு ஒரு ஐடியா வச்சுருக்கலாம், இவங்க அப்படி அவங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் அந்த மதத்தினருந்தோ இல்லை அந்த இனத்தவர்கிட்ட இருந்தோ இல்லை அந்த மொழி பேசுகிறவங்ககிட்ட இருந்தோ நான் மீட் பண்ணும்போது இம்மிடியட்டாக என்னோட பார்வையை அப்ஜெக்டிவாக்கணும், அதை வந்து தெளிவாக பிரித்து பார்க்கணும். ஓ, நான் இப்படி ஒரு ஐடியாவில் இருக்கேன், ஆனால் நான் இவங்களை இவங்களாக தான் நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு பார்வையை தெளிவு பண்ணி பார்க்கும்போது அவங்க கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு பட ஆரம்பிக்கும். அவங்கள ஒரு மனிதனாக நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க, மோர் தென் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் தேர் பேக்ரவுண்ட்ஸ். ஸோ இவன் பெரிய காஸ்ட், இவன் வந்து பெரிய ஸ்டேட்டஸ், இவன் வந்து ஜெண்டர், இவன் உமன் மென், இந்த மாதிரி எந்த வித்தியாசம் இல்லாமல் நம்ம மனிதனை மனிதனாக பாராட்டக்கூடிய ஒரு அன்புத்தன்மை, எம்பத்தி அப்படிங்கிறதுல மட்டும்தான் வரும். மற்றபடி அப்ஜெக்டிவாக ஒருத்தங்களை வந்து ஜட்ஜ் பண்ணாமல் பார்க்கும்போது தான் வரும் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்குறது, ஒரு ஆழ்ந்த மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே வந்து பாராட்டி வளர்க்கும் போது அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கிட்ட எந்த பிரிவினையும் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் நல்ல ரோல் மாடலாக இருக்க முடியும். பேசும்போதே இது ஆம்பளை பொம்பளைன்னு பிரித்து பேசாமல், இது வந்து இந்த மதம் அந்த ஜாதின்னு பிரித்து பேசாமல் நீங்கள் மனிதர்களை மனிதர்களாக வந்து ட்ரீட் பண்ணி பேசினாவே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அதே உணர்வுகள் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த சந்ததியர்கள் இப்படியே க்ரோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த ஜென்ரேஷன் டெவலப் ஆகிட்டே வரும்போது கண்டிப்பாக நம்ம உலகமே ஒரு அமைதியான பூங்காவாக இருக்க முடியும். நம்ம யார் இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஓ இவனா, இவன் நம்மளை எதிர்க்க வந்தனா அப்படின்னு பார்க்காம, இவன் நம்ம நண்பன், ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு சிரிப்போட பேச முடியும். ஒரு வெறுப்பு, ஒரு ஹாஸ்டிலிட்டி, ஓ இவங்களா இவங்க நம்மளை அழிக்க வந்தவங்களாச்சு அப்படின்னு ஒரு எதிரி மனப்பான்மைத்துவம், இதெல்லாம் போய் அமைதியாக இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் தான் நினைக்க சொல்கிறேன். நம்ம முதல்ல ஏன்
ஏன் இந்த மாதிரி நம்ம மனசு வந்து வேறுபட்டு பாக்குது, அது மட்டும் இல்லாம இதுதான் இந்த விஷயங்கள் தான் ஹராஸ்மெண்ட்டுக்கு கூட வழிவகுக்குது அப்படிங்கறத ஆராய்ச்சிகள் வந்து கண்டுபிடித்தவனம் இருக்கு. அதாவது இப்ப இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் ஒர்க் பிளேஸ் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு நிறைய பாஷ் ஆக்ட் அந்த மாதிரி இருந்தால் கூட நிறைய ஹராஸ்மெண்ட் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கப்படுது. ஏன் அப்படின்னா அவங்க மேல இருக்கிற ஒரு ஸ்டீரியோ டைப்பிங், அது மேல இருக்கிற ப்ரிஜுடைஸ், டிஸ்கிரிமினேஷன் வந்து பிஹேவியர்ல காட்டும், நம்ம பிரித்து பார்க்க காட்டும். பிரித்து காட்டும் போது நம்ம அவங்கள ஹராஸ் பண்ண தோணும். ஸோ அவங்கள வந்து ஹராஸ் பண்ண போது இதே மாதிரி ஹராஸ்மெண்ட் தான் மற்ற ஒரு எத்னிசிட்டியில் இருக்கவங்கள்ட்டையோ, ரேஸில் இருக்கவங்கள்ட்டையோ, வேறு மொழி பேசுகிறவங்ககிட்டயோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணும்போது அவங்கள ஹராஸ் பண்ண போவோம். அவங்கள கஷ்டப்படுத்தும் போது அவங்க திரும்பி நம்மளை கஷ்டப்படுத்ததோ இல்லைனா நம்மளை வந்து எப்படி பழிவாங்கலாமோன்னு தான் பார்ப்பாங்க. அப்புறம் பகைமை வளர்ந்துட்டே தான் போகும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் தொடக்க புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற அசம்ஷன்ஸ். நம்ம ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் யார் யார் எப்படின்னு. இன்னைக்கே அந்த கேட்டகரிலாம் உடை தெரிந்துட்டு அது மூலமா நம்ம மைண்டை ப்ராசஸ் பண்ணது வழியே நாளைக்கு நீங்க பார்க்கக்கூடிய ஒரு முஸ்லீமா இருக்கட்டும், ஒரு மலையாளியா இருக்கட்டும், ஒரு பிராமினா இருக்கட்டும், ஒரு பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவர்கள் ஒரு மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையில அவங்களை தனித்து நீங்க வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் மைண்ட்ஃபுல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசும்போது அவங்களோட உண்மையான குணம் உங்களுக்கு தெரிய வரும். அவங்க கிட்ட நிச்சயமா நட்பு பாராட்ட முடியும், அன்பு பாராட்ட முடியும், அவங்க கிட்ட எம்பத்தியும் வளர்த்துக்க முடியும். இப்படி இந்த மாதிரியான குணத்தை வந்து இந்த காலத்து யூத்ஸ் கிட்ட வந்து நம்ம பதிய வச்சு இது ஒரு சோசியல் நார்ம்ஸா கொண்டு வந்து சமூக ஒரு சமூக சிந்தனையிலே இதை வந்து சேர்த்து கொண்டு வரும் போது, மீடியாக்களும் இதுக்கு வந்து வழிவகுக்கும் போது, பிரிவினையை வழிவகுக்காத ஒரு அரசியல் வரும்போது, கண்டிப்பா நம்மளுடைய உலகத்துல அத்தனை பேரும் ஒன்னா நட்பா ஒரு பீஸ்ஃபுல்லா நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. ஸோ இந்த பதிவு வந்து உங்களுடைய ஒற்றுமையை வளர்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அதை செஞ்சு ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ஒரு பதிவுல நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.